வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த மில்லில் உட்காந்துட்ருக்கோம். நேற்று இப்போ எல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்க நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, எல்லாம் டிமாண்ட்லாம் கேட்டிங்க. இன்றைக்கி அந்த கதிரி லேபாக்ஷினுடைய விதைகள் வந்துட்டு இங்கே டிமாண்டாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா நேரத்திலும் கிடையாது, இப்போ கேசிஸ்னுடைய இது ஓடிட்டுருக்கு, அதனால் வர வச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பணம் அனுப்பிச்சவங்களாம் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு 10 மணிக்கு தான் இப்போ கத்தால வருது. 10 மணிக்குள்ளே பேக்கிங் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. நாளைக்கு 10 சாயந்தரத்துக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் 3, 4, 5 நாளைக்குள்ளே வந்து சேரும். ஏன்னா இந்த இடம் வந்து கதிரியை வந்துட்டு ஒரு 2 டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது, விஆர்எல்லும் நவாத்தாகும், அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். இது முதல். இன்னொரு விஷயம், இங்கே வந்தப்புறம் இவர் ஓனர் இவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து குஜராத்துக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ என்ன ஒன்று, குஜராத்லேருந்து இங்கே சீடு சப்ளை ஆகிடும். இது மூலமாக நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன், நான் இருக்குன்னு சொல்லுவேன், குஜராத்தில் டாப்பில் இருக்குது, நல்லா பயிர் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடைவெளி விட்டு பயிர் செய்கிறது எந்த அளவுக்கு இருந்தால் கடைசியில் புடுங்கு நேரத்தில் கூட ஒரு லைனுக்கு இடைவெளி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் தான் இடைவெளி பயிர் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி ஆந்திரா கதிரிலேருந்து சப்ளை சீடு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அங்கேருந்து இங்கே சப்ளை பண்ணுறாங்கன்னா, அது ஒன்று. விதைகளுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முக்கியமான நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கயிறு கட்டியாவது அந்த இடைவெளி ஒரு அடி லைன் எப்படி பயிர் செய்யணுன்னா, நல்லா உழுதுட்டு ப்ரோம் ரெடி பண்ணணும். திண்டிவனத்தில் ப்ரோம் இருக்குது, நம்ம அடுத்த ஒரு 4-5 நாளில் நான் காமிச்சிடுவேன். ப்ரோம் ரெடி பண்ணிவிட்டு அதை அடியுரமாக போட்டு கயிறு கட்டியாவது விதைகளை மூணு அங்கலத்துக்கு மேலே ஓடக்கூடாது. நேராக என்ன பண்ண, நேராக போட்டோம்னா என்ன ஆகும், நின்றுட்டு போடுறாங்களே ஏறுமாட்டிலையும் அது இந்த பக்கம் அந்த பக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன பண்ணோன்னா, அதை உக்காந்த மாதிரியே போட்டுட்டு அந்த கேப் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு குஜராத்தினுடைய அந்த வேர்க்கலப்பே கொண்டு வந்துட்டோம்னா, அதை பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய டாப் அது அந்த மாடல் தான் பின்பற்றோம். இங்கே கூட என்னாச்சு, நம்ம ஊர் மாதிரி தான் செய்கிறாங்க, அதனால தான் இங்கே உற்பத்தி கம்மி. குஜராத்லேருந்து இங்கே சீடு 18-12 இங்கே சப்ளை ஆகிட்டு அந்த அளவுக்கு அவங்க டாப் அப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, கேப் கொடுத்து செய்கிறாங்க, அது செய்யுங்க. ரெண்டாவது ஒன்று எப்படி பேசணும், ஒரு லைனுக்கு லைன் 1 கேப்பு, செடிக்கு செடி 1.5 இந்த கேப்பை நல்லா இப்போ நீங்கள் செய்யணும். ஏன்னா அந்த கொடை விரிச்ச மாதிரி வரும் அந்த உற்பத்தி. ஒரு செடிக்கு 150 காய் வருது, அப்போது நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டம் தான் அந்த நல்லா கழிச்சு வரும். மேலோட்டமாக 3 அங்குலம் கேப்பில் தான் போடணும், அது 3 அங்குலம் கேப்பில் தான் இயற்கை இது வேணும். இந்த மாதிரி செய்தால் தான் இந்த பருப்பினுடைய நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஏக்கராக எழுதும் இறக்கை இயற்கை முறையில் ப்ரோம் ரெடி பண்ணி போடணும்னா, இதுதான் ஒரே ரெடி போட்டால் தான் உங்களுக்கு இயற்கை முறையில் செய்தால் நல்லா அருமையான வரும். டிஏபி காம்ப்ளெக்ஸ்லாம் நீங்கள் அந்த உற்பத்தி எடுக்க முடியாது. லைனுக்கு லைன் 1 கேப்பு, செடிக்கு செடி 1.5 கேப்பு செய்யணும். 3 அங்குலத்துக்கு மேலே இதுதான் முக்கியமான இது. ஆரம்பத்தில் ப்ரோம் ரெடி பண்ணுறது, நான் திண்டிவனத்தில் ஒரு 4-5 நாளைக்குள்ளே போயிட்டாங்க, ரெடியாக இருக்குது, உன்னை வீடியோ எடுத்து போனோம். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி துட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நாளைக்கு தான் அனுப்புவோம். இன்றைக்கி டேட்டில் இதோ வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி டேட்டு இப்போது டேட் என்ன, இன்றைக்கி 17, இந்த பணம் போட்டவங்கலாம் இன்றைக்கி சாயந்தரம் வரேன் இருக்கான். ஏன்னா லோடு வரல, லோடுனா கொஞ்சமாக தான் வருது, நம்ம டிமாண்டிருந்தால வர வச்சு தராங்க. இங்கே என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, சீசன் ஆஃப் சீசனாக இருந்தால் கூட வேறு இருந்தாலும் வர வச்சு கொடுத்துறேன்னிருக்காங்க எல்லாம். அது விதைங்களுக்கு பயப்படுவேனா. இன்னொன்று, இந்த நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், இதனால் வந்தால் யூடியூப்பில் போட்டால் அப்புறமா துட்டு போடுங்க, அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு பயம் இருக்கு தான் செய்யும். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டு போடுறீங்க, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, தை மாதம் போடணும், இப்போ விதைங்க வாங்கி வச்சா சரியாகுமா அப்படின்னு. தை மாதம் போட்டாலும் நீங்கள் தை மாதம் ஒரு வாரம் முன்னாடி போட்டால் போதும். இவன் என்ன சொல்கிறாங்க, தை மாதம் இங்கே எங்கேயும் ஆந்திராவில் கிடைக்கலனாலும் நான் குஜராத்லேருந்து வர வச்சு கொடுக்குறேன்றார். அதனால் விதைங்களுக்கு இனிமேல் இந்த டிஜே ஃபார்மிங் பண்ண பஞ்சம் கிடையாது. நீங்கள் தாராளமாக தை மாதம் தான் போட போகிறோன்னா முன்னாடி இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்காங்க, விதைகள் எப்பவுமே நல்லா கிடச்சிட்ருக்கும், விதைங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாளுக்கும் உங்களுக்கு விதையும் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும். அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் டிமாண்ட் கொடுத்தா, 7 பேர் தான் டிமாண்ட் வந்து, 200 கிலோ. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே தூக்கி வந்து கொட்டுவாங்க, நானும் எதிர்பார்க்கல கொஞ்சம். ஏன்னா நம்ம ஏமாந்தது அந்த மாதிரி எல்லாம் அந்த ஆன்லைனில். அதனால் இன்றைக்கி 7 பேர் தான் ஆன் பண்ணியிருக்காங்க, ஒரு 200 கிலோ தான் வந்திருக்கு. இன்னும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரும், விதைங்களுக்கு பஞ்சம் கிடையாது. இந்த பயிர் முறைகள் ஆரம்பத்தில் எப்படி போனோன்னா, செடிக்கு செடி லைனுக்கு லைன் 1 செடிக்கு செடி 1.5 தான் கேப்பு, ப்ரோம் ரெடி பண்ணி போடணும், மேலோட்டமாக பண்ண 3. இந்த 3 விஷயத்தை மட்டும் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். விதை நாளைக்கு இன்றைக்கி பண்ணணும் வச்சுக்கோங்களா, நாளைக்கு தான் டிஸ்பாச் ஆகும், விதைங்க வரணும் அதனால தான். நன்றி மொழி, மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் தான் வந்து இன்றைக்கி இறங்கிட்டுருக்கு, அதாவது நான் விழாக்காமல் வந்தேன், வெள்ளிக்கிழமை நேற்று சரக்கில் இன்றைக்கி தான் வந்து இறக்கி. இந்த கதிரியில் பாக்ஷ விதைகள் இந்த இது பார்த்திங்கன்னா, சீடு பார்த்திங்கன்னா, அதனால தான் எங்கள் வேர்க்கலையே கொஞ்சம் கிரேடிங் பண்ணி தரேன்றாங்க. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது, இது நீங்கள் உரிச்சு கிரிச்சு பண்ணுறதுல பாருங்கள் இதுதான் வந்து விஷயம் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுவோம், இது வந்து மிஷினில் போட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க, மிஷினில் போட்டு கிரேடிங் பண்ணி. அதனால் இந்த வேர்க்கடலை விதையை இப்போ கிரேடிங் பண்ணால் அது ரொம்ப லேட் ஆகும்,
அதனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் கலகா இது நேராக விதைக்கிறது கேட்டது. அதனால தான் இது வந்து வெயிட் பண்ணி இந்த மூணு நாள் ஆச்சு பண்ணணுங்களுக்கெல்லாம் இன்றைக்கே டெஸ்பேச் பண்ணி இந்த மிஷினில் போட்டுன்னு இருக்காங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இந்த சீடி இந்த சி இதெல்லாம் கடலைக்காந்தம் பார்த்திங்கன்னா சொத்தைங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 40 70 நாள் பிடிக்கிறதுனால சொத்தைங்க அதிகமாக அதனால தான் கிரேடிங் பண்ண பருப்பே வாங்கி கொடுத்தேன்னு நல்ல வித கடலை வந்து குஜராத்லேருந்து தான் வந்துருக்கு இவங்களே சொல்கிறாங்க மில்லுக்காரங்க. அதனால் தற்சமயம் கிரேடிங் பண்ண பருப்பே வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்கி ஒரு 15-20 நாளைக்குள்ளே வைக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமா, அடுத்தது இதில் பார்க்கலாம் இருக்கு.